டெய்லி 7 மணிக்கு மிகச்சிறப்பாக நம்ம எல்லோரும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 7 மணி வகுப்பில் வந்து நிறைய அற்புதங்களை நம்ம நடத்துறதுக்கு நிறைய தகவல்களை சொல்லித்தரோம். இன்றைய தகவல் வந்து இந்த உள்ளங்கையில் எவ்வளோ அற்புதங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லித்தரப்போகிறேன். அதனால் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் எப்பயுமே ரொம்ப அற்புதமாக இருந்து கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த உள்ளங்கை வந்து செவ்வாய்க்கு வந்து செவ்வாயின்னு இப்போ கிரகம் இருக்குல்ல, புதன் செவ்வாய் வெள்ளி யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோன்னு படித்தோம்ல, வியாழன் சுக்கரன் இதெல்லாம் படித்தோம்ல, அதில் வந்து செவ்வாயினுடைய இடம் வந்து நம்மளுக்கு உள்ளங்கை தான். இப்போ உள்ளங்கையில் பாருங்கள், தீர்த்தம் வாங்கி சாப்பிடுவோம், உள்ளங்கையில் பாருங்கள் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம், விபூதி குங்குமம் பாருங்கள் உள்ளங்கையில் தான் வாங்குவோம், எல்லாமே வந்து உள்ளங்கையில் வாங்குகிறோம். அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. உள்ளங்கையில் வந்து முன்னெல்லாம் வந்து உள்ளங்கையில் விபூதி வாங்கிட்டு இப்படியே தான் பூசுவாங்க, விரலில் பூச மாட்டாங்க, உள்ளங்கையில் வச்சு நெத்தியில் பூசி இப்போ நெத்தியில் அப்படியே முழுசாக வெள்ளையடிச்ச மாதிரி போட்டுக்குருவாங்க. அப்படிலாம் முன்னாடிலாம் செஞ்சுருக்குறாங்க. அதெல்லாம் ஏன் இந்த உள்ளங்கைக்கு அவ்வளோ பெரிய அற்புதம் என்னன்னு அப்போ சொன்ன பிறகு பாருங்கள், நான் அப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்ட பிறகு உங்கள் உள்ளங்கை மேலே உங்களுக்கு ஒரு புதிய ஒரு மதிப்பு உருவாகும். வானத்தினுடைய சக்தியை அப்படியே உள்ளே இழுக்கலாம் அந்த உள்ளங்கையை வச்சு. அதனால தான் நம்ம வந்து இப்போ அல்லான்னு பாருங்களேன், அல்லான்னு கும்பிட்றவங்க இப்படி கை வச்சுக்குவாங்க, இந்த உள்ளங்கையில் வானசக்தியை இழுக்கிறதுக்கு தான். இந்துக்கள் சாமி கும்பிடும்போது கையை இப்படி மேலே தூக்கி என்ன பண்ணுவாங்க, கையை இப்படி மேலே தூக்கி இப்படி வச்சு கும்பிடுவாங்க, நல்லா உயரமாக தூக்கி வச்சுட்டு நல்லா இப்படி கையெடுத்து கும்பிடுவாங்க, இப்படி கையெடுத்து கும்பிடுவாங்க சக்திகளை ஒன்றிணைக்கிறதுக்கு. இந்துக்கள் இப்படி இப்படி வச்சுக்கிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா முழங்கால் போட்டு இறைவனுக்கு இப்படி வச்சுக்கிடுவாங்க. அரோகரா அப்படின்னு சத்தம் போடும்போதும் சரி, வேல் எடுத்து ஆடும்போதும் சரி, கையை காலை ஆட்டி எப்பயுமே இந்த சக்தி வந்து. இப்போ சூரிய சக்தியெலாம் வாங்குறதுக்கு நம்மளாம் சூரிய பயிற்சிலாம் பாருங்கள் கைகளை இப்படி விரித்து வச்சுருப்போம். அப்புறம் நம்ம யோக முறை பயிற்சிகள்லாம் பாருங்கள் கையை இப்படி விரித்து இப்படி வச்சுருப்போம். சுவாமிகள்லாம் பாருங்கள் ஒரு கையை இப்படி வச்சுருக்கோம், ஒரு கையை இப்படி வச்சுருக்கோம், இல்லைனா ஒரு கை இப்படி வச்சுருக்கோம், ஒரு கையை இப்படி வச்சுருக்கோம். எப்பவுமே இந்த கையிலிருந்து ஆற்றல் வரும். நீங்கள் சாய்பாபா படமோ அல்லது மற்ற படங்கள் ஐயப்பன் படங்கள் எதுவும் பாருங்கள், அந்த உள்ளங்கிலிருந்தே சக்தி வர்ற மாதிரி காட்டுவாங்க எனர்ஜி. அதுபோல் உங்களுக்கும் பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இங்கே இருக்குது. அந்த அந்த சக்தியை பற்றி இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்ல 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 உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்திகள் எல்லாம் இது வழியாகத்தான் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பெற வேண்டிய சக்திகளையும், வேண்டி பெற வேண்டிய இறைவனிடமிருந்து பெற வேண்டிய சக்திகளையும் இது வழியாக தான் நீங்கள் உள்ளங்கை உள்ளதான் பெற வேண்டும். இந்த பூமியில் எதெல்லாம் தோன்றி இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். இப்போ நீங்கள் தோன்றியிருக்கிறீங்கன்னா நீங்கள் மற்ற பொருட்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நீங்கள் சொந்தம்தான். இந்த அன்னை பூமாதேவி அனைத்தையும் ஆளக்கூடியவள், அனைத்தையும் தாங்கக்கூடியவள். எந்த சக்தியையும் கொடுக்கக்கூடியதும் அவ தான், நமக்கிட்டேருந்து இழுக்கக்கூடியதும் இந்த பூமி தான். நம்ம சக்தியை இந்த பூமி இழுத்துக்கும், நமக்கு கொடுக்கவும் செய்யும். அப்போ எந்த சக்தி நமக்கு கொடுக்கும், எந்த சக்தி போகுங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவான முறையில் புரிய வரும். வானத்தினுடைய சக்தி வந்து நமக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த பூமாதேவி நமக்கு கொடுக்கக்கூடிய சக்திகள் நிறைய இருக்குது. உள்ளங்கையை பதியும்படி, உள்ளங்கையை பதியும்படி நீங்கள் தரையில் அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சக்தியை பூமி எடுத்துக்கும். அதுக்கு தான் சாமியை கும்பிட்டுட்டு நாம் எந்திரிக்கும் போது கையை ஊன்றி எந்திரிக்க மாட்டோம். முழங்கால் வச்சோ அல்லது விரலை வச்சோ ஊன்றி தான் நம்ம எந்திரிப்போம். கீழே வந்து நெடுஞ்சான் கடையாக விழுந்து கும்பிட்றோம் இல்லை சாமியை, சாமி விழுந்து கும்பிட்டு எந்திரிக்கும் போது கையை இது போல் குப்புற தரையில் ஊனி எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் சுற்றி பிரகாரம்லாம் சுற்றி கடைசியாக தான் வாசலில் விழுந்து கும்பிட்டு வருவோம். அப்போ இந்த கால் கையில் இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜி என்ன ஆயிருனாக்க, நம்ம சேர்த்துக்கிட்ட அவ்வளோ எனர்ஜியும் கோயிலே போயிடும், இந்த பூமிக்குள்ளே போயிடும். அது நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ட்டு தான் கையை ஊன்றி எந்திரிக்க மாட்டாங்க. ஞானசக்தி, தர்மசக்தி எந்த சக்தியாக இருந்தாலுமே நாம் வந்து இந்த கைகள் வழியாக எடுத்துக்க முடியும். இப்போ பலிபீடம்னு ஒன்று சொல்லுவாங்க, கோயிலுக்கு போவீங்க, அந்த பலிபீடத்தில் கொண்டு போய் நீங்கள் கையை குப்புற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அங்கே போயிடும். இப்போ கோயிலுக்கு போகும்போது கோயிலில் கொண்டு போய் உங்களுடைய கர்ம வினை பாவத்தை எல்லாம் வந்து பலி செய்யக்கூடிய இடம், பலி கொடுக்கக்கூடிய இடம், மொத்தமாக விடக்கூடிய இடம் வந்து அங்கே தான். இந்த பலிபீடத்தில் கொண்டு கையை குப்புற வச்சிங்க அப்படின்னா மொத்த பாவம் அதில் போயிடும். அது மனசால் நீங்களும் நினைக்கணும், அது ஆத்மார்த்தமாக அதை நீங்கள் நினச்சி அந்த நேரத்தில் அதில் நீங்கள் விடணும். ரொம்ப சிறப்பான ஒரு ஆறுதலை தேர்தலை தேடக்கூடிய இடம் தான் ஆலயம். அந்த பலிபீடங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. சாப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கையை ஊனி எந்திரிப்பாங்க. கையை குப்புற ஊன்றி தரையில் ஊன்றி எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட சத்து முழுக்க பூமிக்கு போயிடும், பூமியால் உறிஞ்சப்பட்டு உடம்பில் சக்தி குறைஞ்சி போயிடும். நீங்கள் எவ்வளவு சாமி கும்பிட்டும் தரையில் வந்து கையை ஊனி உள்ளங்கையை ஊனி நீங்கள் பூமியிலேருந்து எந்திரிச்சிங்க அப்படின்னா அந்த ஆலயத்திலேயே நீங்கள் பெற்ற சக்திகளை விட்டு விட்டு வந்து விடுகளை பூமியால் உறிஞ்சப்பட்டு விடும். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு வேலையை செஞ்சு அது பலன் இல்லாமல் போயிடக்கூடாது, இல்லை பலனோட தானே நம்ம வீட்டுக்கு வரணும், பலன் இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் நம்ம வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, சாமி கும்பிட்டா நேராக வீட்டுக்கு வரணும் அப்படிம்பாங்க, சாமி கும்பிட்டா நேராக மற்ற இடத்துக்கு போகக்கூடாது அப்படிம்பாங்க. நம்மளுடைய சக்தியை நம்ம சேவ் பண்ணி நாம் நம்ம இருப்பிடத்துக்கு கொண்டுட்டு வரணும். நம்மளோட இருப்பிடம் வந்து ஒரு 3 hour, 1 hour அல்லது 2 hour நம்ம கோவிலில் இருப்போம், கோவிலேருந்து நேராக வீட்டுக்கு போகணும் அந்த எனர்ஜியோட, அந்த எனர்ஜியை வேற எங்கேயும் போய் நம்ம வீணாக்கிறக்கூடாது, நேராக வீட்டுக்கு போங்க அப்படிம்பாங்க.
மங்களவன் சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு பாருங்கள், கோள்கள்லாம் விடும்போது மங்கள் யான்லாம் விட்டாங்கல்ல, மங்கள் இப்போ சந்திரனுக்கு விடுவாங்க, அப்புறம் வந்து செவ்வாய்க்கு விடுவாங்க, கிரகங்கள் விடுவாங்க, சந்திரனுக்கு விட்டால் சந்திரயான் அப்படிம்பாங்க, செவ்வாய்க்கு விட்டதை மங்கள் யான் சொல்லி பேர் வச்சாங்கல்ல. அதான் மங்கள் யான்னா மங்களன், மங்களவன். மங்களவன்னா என்ன, செவ்வாய். செவ்வாய்னா என்ன, இந்த உள்ளங்கை. இந்த உள்ளங்கையில் எதை செஞ்சாலும் பெருகும். அதனால தான் காசு எடுத்து இப்படி கொடுத்தோம், ஆலயத்தில் பிரசாதம் கையில் வாங்கி சாப்பிட்டோம், தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டாக்க உடம்புல ஆரோக்கியம் பெருகும், குங்குமம் விபூதி வாங்கி வச்சாக்க செல்வ வளம் ஆரோக்கியம் பெருகும். அதனால தான் உள்ளங்கையில் வாங்கியே சாப்பிட்றோம், நுனிவரலாம் நம்ம சாப்பிட மாட்டோம். இப்படிலாம் நம்ம வாழ்ந்ததுக்கு காரணம், உள்ளங்கையில் எது செஞ்சாலும் என்ன செய்யும், பெருகும். இன்றைய காலகட்டத்தில் சில பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த ஒரு விரலை வச்சுக்கிட்டு லேசாக அப்படி பூசிக்கிறீங்க, சில பேர்லாம் சீப்பெடுத்து மல்லாக்க அப்படி வச்சுக்கிட்டு தொட்டு இப்படி இழுக்கிறாங்க, சில பேர் இந்த ஊசி ஊக்கெல்லாம் வச்சிடலாம் ஒரு கோடு மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் அழகுக்காக பண்ணுறீங்க. அதில் நாம் உள்ளே புகுந்து இதை செய்யுங்க அதை செய்யாதீங்கன்னு கருத்துக்கள் சொல்ல வரல, உள்ளங்கையால் பூசினா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்னை பூமாதேவி உங்களுடைய சக்தியை உறிஞ்சக்கூடாது என்றால் இந்த கையை கொண்டு போய் குப்பரை நீங்கள் வச்சிடக்கூடாது, அவ்வளோதான். இந்த அனாவசியமாக சத்தியம்லாம் அடிக்கப்படாது தரையில், இப்படி சத்தியம் பண்ணுறேன், அப்படி சத்தியம் பண்ணுறேன், கோயிலில் சத்தியம் பண்ணுறேன், சமாதியில் சத்தியம் பண்ணுறேன்ட்டு அனாவசியமெல்லாம் போய் சத்தியம் பண்ணக்கூடாது. ஒரு 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 காரிய ரீதியாக சத்தியம் பண்ணலாம், சும்மாலாம் கொண்டே உள்ளங்கையை போட்டு அடிச்சுக்கிட்டு சத்தியம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சத்தியம் பண்ண வரும்போதெல்லாம் சில பேர் தடுத்துருப்பாங்க அவங்கள, ஏ அப்படி சத்தியம் பண்ணாது இப்படி சத்தியம் பண்ணாதுன்னு. சத்தியம் பண்ணிங்க அப்படின்னா அந்த எனர்ஜி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு அர்த்தம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நடக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து அந்த உடல் பாகங்கள்லேருந்து எனர்ஜி அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது தான் உணர முடியும். இப்போ ஒருத்தர் தொடுறதே அதுக்காகத்தான், இப்போ வந்து பாருங்கள் அப்படி கையை வச்சுக்கிட்டு பொத்தி ஒருத்தர் முதுகில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன், நுரையீரல் உள்ள சளி பார்ட்டிக்கல் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் குப்பரை வச்சு இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுடைய எனர்ஜி அவங்களுக்கு, ஏதாவது இந்த முதுகில் இப்படி தோள்பட்டியில் ஷோல்டரில் அடிச்சு கொடுப்போம்ல, பிள்ளைகளெல்லாம் போட்டு கூட தட்டுவோம், இல்லை முதுகு குப்பரை படுக்க போட்டு இப்படி தட்டிக்கிட்டே இருப்போம் பிள்ளைகளை, சும்மா முதுகில் இப்படி இப்படி பொத்தி வச்சுட்டு வலிக்காமல் சும்மா அப்படி டச் பண்ணி இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அப்படி பொத்தி பொத்தி அடிச்சு அடிச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எனர்ஜி அங்கே போய் அந்த லங்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி அவங்களுக்கு வந்துடும். உள்ளங்கைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இது மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை முறை, ரொம்ப பெரிய அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள்லாம் சளி அடைச்சிக்கிட்டு லங்ஸ் ப்ராப்ளம்னு யாராவது போனாக்க ஒருக்கணிச்சு படுக்க வச்சோ குப்பரை படுக்க வச்சோ இப்படி தட்டி தட்டியே சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிற டாக்டர்லாம் எத்தனையோ பேர், அலோபதி வைத்தியர்களாக இருக்கட்டும் மற்ற டாக்டர்களாக இருக்கட்டும், எல்லா மருத்துவத்திலையுமே இப்படி ஒரு முறையாக அவங்க எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்ல வரேன். நம்மளுடைய விரலில் ரொம்ப முக்கியமான விரல் எதுன்னா இதுதான் நிலவிரல், மோதிர விரல். இது நிலம், இது நீர், இது நெருப்பு, இது காற்று, இது ஆகாயம், இது வந்து நிலவிரல். இதில் தான் மோதிரம் போடுவோம். இந்த பூமியினுடைய சக்தியை விரயமாக்கிடக்கூடாது. நேரடியாக பூமியோட கனெக்டாக இருக்கிறது இந்த விரல் தான், மோதிர விரல்னு சொல்லும்ல அந்த விரல். அதனால தான் அதுக்கு மோதிரம் போட்டு விட்டாங்க. இந்த சக்தியை விரயம், இந்த சக்தி வந்து விரயமாகுது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு மோதிரம் போட்டது. மோதிரம் அணியக்கூடிய முறை வந்ததுக்கு காரணம் என்ன, விரல் ஒரு கட்டுப்போட்டு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா சக்தி விரயமாகங்கிறதுனால அதை வந்து நமக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரதான் மோதிரம் கொண்டு வந்தாங்க. இப்போ பித்திருகளுக்கெல்லாம் வந்து புண்ணியதானம் செய்யும் பொழுது தர்பையில் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு மோதிரம் ஒன்று போடுவாங்க பார்த்துறீங்களா. அந்த முறைகள் எல்லாம் வந்தது காரணம் அதுதான், சக்தி விரயமாயிடக்கூடாது. ஏன்னா அவங்கள நம்ம ஆகாய மார்க்கமாக ரிசீவ் பண்ணுவோம், ஆகாய மார்க்கமாக ரிசீவ் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி ஆகாயத்துக்கு போயிடக்கூடாது, நம்ம எனர்ஜி நம்மகிட்ட இருக்கணும். அவங்களுக்கு அந்த ஆத்ம சரீரத்துக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அந்த புண்ணியங்களை, அவங்களுடைய புண்ணியங்கள், அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய ஆத்மா சாந்தமாகிறதுக்கு நாம் அடிக்கடி அந்த ஆண்டு கணக்கில் ஒரு ஆண்டுமே நம்ம என்ன செய்யும், அதுக்கு நம்ம வந்து ஒரு தவசம் கொடுக்கறது அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது பித்திருக்களுக்கு புண்ணியதானங்கள் பண்ணும் பொழுதெல்லாம் நம்மளுடைய சக்தியும் இழந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான், ஒரு கட்டு போடுறதுக்கு தான் கையில் வந்து அந்த மோதிரம் போட்டுக்கு நம்ம செஞ்சோம். அது அந்த நீங்கள் கூப்பிட்டு அந்த முறைகளை செய்ய வைக்கிற கூப்பிட்ற நபரே என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு வரும் போட்டு அவரே வந்து ரிங்கு மாட்டி விட்டுருவார் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பாவம், உங்களுடைய புண்ணியம் இதெல்லாமே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த விரல் வழியாக வெளியில் போயிடும். அது போகாமல் இருக்கத்தான் என்ன செய்வாங்க, அந்த கட்டுப்படுவாங்கங்கிறத, அது சக்தி ஓட்டத்தை கட்டுப்படுத்தி நம்ம வச்சுக்கிறதுக்காகத்தான் மோதிரம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து அறிவியல், இதெல்லாம் ஆன்மீகம். இதெல்லாம் நாம் என்ன செய்யணும், நல்ல முறையில் தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்ல முறையில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பூமி வந்து சூடாக இருக்குமில்ல, பூமிக்குள்ளே சூடு இருக்குத்தானே செய்யுது, அதுபோல் இந்த உள்ளங்கையில் சூடு இருக்கும். மோதிர விரலையுமே சூரியன்னு ஒரு பேரும் சொல்லுவாங்க, சூரியன்னு ஒரு பேருமே அந்த மோதிர விரலுக்கு உண்டு. இப்போ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பாதத்தில் பாருங்களேன், கால்லையும் பாருங்கள் ஒரு மெட்டி ஒன்று போட்டு விடுவாங்க. கால்லையுமே மோதிர விரலில் அல்லது மோதிர விரலுக்கு பக்கத்து விரலில் கால் விரல்கள்லையுமே வந்து மெட்டி போடக்கூடிய பழக்கம் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா உங்களுடைய கால் என்ன செய்யுது, பூமியில் பதியுது இல்லை, அப்போ அந்த சக்தி, ஆன்மீக சக்தி வந்து என்ன ஆயிரும், வெளியில் போயிடும். இது வந்து எல்லாருக்குமே சாத்தியமா அப்படின்னு சொல்ல, அதாவது எல்லாருக்குமே இது வந்து செய்யணுமா அப்படின்னு சொன்னால், இது வந்து என்னென்னா ஒரு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைஞ்சு, ஆன்மீக பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சு, ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த அளவுக்கு சக்ஸஸுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த ஆன்மீக சக்தியை உறிஞ்சுதல் என்பது பாதம் பட்டாக்க அந்த பூமியை நடத்திக்கும், அவங்களுடைய ஆன்மீக சக்தியை உறிஞ்ச ஆரம்பிக்கும்.
அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, காலில் செருப்பு இல்லாமல் இந்த மரச்செருப்புலாம் போட்டு அந்த காலத்தில் நடந்திருக்காங்க பார்த்தீங்களா. சாமானியருக்கு இந்த உறிஞ்சும் சக்தி நடக்காது, பாதத்தில் வெறும் பாதத்தோட தரையில் போனாக்க சாமானியருக்கு உறிஞ்சாது. ஆன்மீக சக்தியை அதிகமாக பவர்ஃபுல்லாக பெருக்கம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அது உறிஞ்சும். அவங்க காலில் ஒரு கருப்பு கயிறு கட்டுவாங்க பார்த்தீங்களா, கால் கட்டு போடுவாங்க, கால் கட்டு. ஏன் அந்த கால் கட்டு போடுவாங்கன்னா அந்த எனர்ஜி போயிடாமல் இருக்கிறதுக்காக. கால் மணிக்கட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கயிறு ஒன்று கட்டிக்கிடுவாங்க. அப்போ திருமணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்டி போடுவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க மெட்டி போடுவாங்களா, போட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அது வந்து அந்த ரிசீவிங், அதாவது அந்த பூமி வந்து அதை எழுத்துக்காது அப்படின்னு அர்த்தம். இந்த பழக்கம்லாம் இன்றைக்கி வந்து நாகரீக காலங்களில் சில பேர் ஃபாலோ பண்ணுறதில்லை, அல்லது நாகரீக காலங்களில் இதை வேறு மாதிரி மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கவுங்க அதை தகுந்த மாதிரி ஏதோ சில அவங்களுடைய சுய குறிப்புகள் சுய யோசனைகளை பயன்படுத்தி இதை மாற்றிட்டாங்க. உங்களுடைய சுப சக்தியை உறிஞ்சாமல் பாதுகாப்பதற்காகத்தான் காலில் மெட்டி அணிதல், காலில் கயிறு கட்டுதல் எல்லாம் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், பலிபீடம் இருக்குல்ல கோவிலில், அந்த ஒரு இடம் தவிர வேறு எந்த இடத்துலையும் கையை குப்புற வச்சு நீங்கள் சத்தியம் பண்ணுறதோ, உங்கள் கையை குப்புற வைக்கிற வேலை வச்சுக்கவே கூடாது. கை குப்புற வைக்கிற வேலை ஒரே ஒரு இடம் தான், அது எந்த இடம் பண்ண பலிபீடம் மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து இந்த கிருஷ்ணனுக்கு வந்து கர்ணன் தன்னுடைய மொத்த புண்ணியங்களையும் செய் புண்ணியம், உனக்கு செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்து கொண்டிருக்கிறவருடைய புண்ணியம். அப்போ எல்லா புண்ணியமும் நிகழ்காலம், எதிர்காலம், இப்போ இறந்த காலம், இந்த மூணு காலத்துலையும் நான் செய்கிறெல்லாம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவான். அது எல்லா புண்ணியமும் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு கொடுத்து எதில் கொடுத்தாரு, கையில் தான் கொடுத்தாரு. தாரவாத்து கொடுத்து என்ன பண்ணுவீங்க, கையில் தான் தாரவாத்து கொடுப்பீங்க. இப்போ கை கொடுக்குறீங்கல்ல, கை கொடுக்குறீங்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் அந்த கரண்ட் எனர்ஜி வந்து பாஸ் ஆகும். உள்ளங்கைக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க அல்லது பலிபீடத்துக்கு போகிறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் இந்த மோதிரம் கையில் இருக்கப்படாது. அப்புறம் இந்த மணிக்கட்டில் வந்து இந்த வளையம் போட்டிருப்பீங்க, அப்புறம் வந்து இந்த கயிறு கட்டியிருப்பீங்க. இந்த இடத்துல பாருங்கள், கங்கண ரேகைன்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து கயிறு கட்டணும், இங்கே வந்து அந்த இதெல்லாம் போடணும். சில பேர் அந்த காப்பெல்லாம் சில பேர் போடணும். அது எதுக்காக நான் சொல்லித்தரேன், பலிபீடத்துக்கு போகும்போது அங்கே போய் சத்தியம் பண்ணும்போது இந்த கட்டுக்கள் இருக்கப்படாது, மோதிரம் இருக்கப்படாது. பலிபீடத்தில் வச்சு என்னுடைய பாம்பெல்லாம் போட்டும், நானுமே நல்லபடியாக இருப்பேன், இது வரைக்கும் போன பா மன்னிப்பு கேட்டு அந்த கர்ம வினைகளை போக்குறதுக்காக பலிபீடத்தில் உங்களுடைய மோசமான எண்ணங்களை பலி கொடுக்க போய் நிற்கிறீங்கள, அந்த நேரத்தில் கையில் எந்த கட்டு இருக்கக்கூடாது. பெண்களாக இருந்தாலுமே வந்து நீங்கள் கையில் எந்த விதமான மோதிரமும் இல்லாமல் தான் இருக்கணும். அப்போது இந்த பலிபீடம் தவிர மீதி இடங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ கையில் எப்பயுமே மோதிரத்தோடு இருக்கலாம், அது நீங்கள் எப்பயும் போல் இருந்துக்கலாம். நீங்கள் எப்பயுமே கையில் ஒரு வளையம் போட்டிருக்கிறது நல்லது. அப்படி பெண்களோ ஆண்களோ போட்டிருந்தாக்க எதிரிகளினுடைய மாந்திரிக சக்தி, எதிரிகளினுடைய அசுர வேகத்தில் சொல்லக்கூடிய சொற்கள், எதிரிகளினுடைய அசுர பார்வை, இதெல்லாம் வந்து உங்களை தாக்காது. கையில் ஒரு வளையம் போட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த மோதிர விரல் அப்படிங்கிறது, ஒரு மோதிரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா எதிரிகளை வந்து உங்ககிட்ட வந்து அவ்வளவு எளிதில் வந்து அவங்க எதிரிகள் செய்யக்கூடிய, எதிரிகள்லாம் பந்தாடினா எதிரிகள் செய்யக்கூடிய எந்த விதமான நெகட்டிவ்களையும் உங்களுக்கு வேலை செய்யாது, வேலையே செய்யாது. இப்போ எதுக்கு எடுத்தாலும் உடம்புக்கு முடியல, உடம்புக்கு முடியல, உடம்புக்கு முடியலங்கிறீங்கல்ல, தோடு குத்த மாட்டேங்கிறீங்க, மூக்கு குத்த மாட்டேங்கிறீங்க, மஞ்சள் பூச்சி குளிக்க மாட்டேங்கிறீங்க, தாலி போட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒன்றுமே தாலி போட்டால் சுகப்பிரசவம், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, மரபக புற்றுநோய், அதெல்லாம் ஒன்றுமே வராது, அதெல்லாம் எதுவுமே வராது. நீங்கள் தாலியை போட மாட்டேங்கிறீங்க, கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்களே, கல்யாணம் பண்ணாமல் கண்ட ஆட்களோட கண்ட நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சும்மா நீங்கள் வாட்டுக்கு லிவிங் டுகெதர்ன்ட்டு நீங்கள் வாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் லிவிங் டுகெதரில் வாழுங்க, தப்பு இல்லை, அதையாவது ஓரளவுக்கு சீர்திருத்தமாக வாழலாம். ரொம்ப தப்பு தப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க, சரியாக தூங்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணுறது போகிற தப்பு எல்லாமே, நீங்கள் பிறந்ததுலேருந்தே பிறந்ததே நேரம் பார்த்தோன்னே உங்களை வயிற்று கிழிச்சு எடுத்தாங்க, இத்தனாம் தேதி இத்தனாவது நேரம் இந்த 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 நட்சத்திரம் இந்த ராசி வருது அப்படின்னு முன்னரே ஜோசியரை பார்த்து கரிச்சு அந்த நேரத்தில் அந்த டைமை சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லி அந்த நேரத்துக்கு வயிற்று கிழிச்சில் புள்ளி எடுக்கிறீங்க. நீங்கள் பிறக்கிறே தப்பாவில் பிறக்கிறீங்க, அதுவாக இயல்பாக பிறக்குது. இவங்களாக ஒரு ராசி நட்சத்திரத்தை செட் பண்ணி அந்த டைமுக்கு வயிற்று கிழிச்சு எடுக்கக்கூடிய ஒரு மோசமான காலச்சூழ்நிலை இருந்து நீங்கள் இயற்கையை மீறி மீறியே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பெண்கள் பாருங்கள், காலில் ஒரு தண்டை போடுவாங்க, கொலுசு போடுவாங்க. அப்போது அவங்கவுங்க வசதி அந்த மாதிரி இந்த கொலுசு தண்டையெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த சைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்க, எதிரிகளினுடைய தாக்குதலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு. உள்ளங்கை அப்படிங்கிறது ஒரு வசியத்துக்கான அடையாளம், வசியத்துக்கான பீடம். ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அந்த உள்ளங்கையிலேருந்து சக்தி போகும். அதுவும் தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷியெல்லாம் உயிராற்றல் அப்படிச்சுட்டு அவர் இப்படி இப்படி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணார் அப்படின்னா, அவருடைய நேரடி ப்ரோக்ராம்னால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவருக்கு எதிர உட்காந்திங்கன்னா அவருடைய காந்த அலைகள் அவர் கையிலிருந்து வரும், அதை நம்ம தொட்டு பார்க்கலாம். எங்கேயோ நம்ம உட்காந்துருப்போம், அந்த பயிற்சிகாரெலாம் ஆயிரம் பேரில் ஒரு ஆள் நம்ம உட்காந்துருப்போம், அவருடைய அந்த எனர்ஜியை நம்ம தொட்டு பார்க்கலாம். அந்தளவுக்கு எனர்ஜி அவர் வந்து
வெளிப்படுத்துவார். உடனே அறிவியல் ஆதாரம் இருக்கான்னு கேட்பீங்க. அவர் அந்த அவர் வந்து என்றைக்கு அந்த வெளிச்சங்களை என்றைக்கு தன்னுடைய சக்தியை அனுப்பினாரோ அன்னைக்கு 1000 பேரில் ஒரு ஆளாக வந்து நீங்கள் மிஷின் வச்சு என்னை கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதுதானே இல்லை. அன்னைக்கு அதெல்லாம் நிறைய பேர் ஆய்வு செஞ்சு நிறைய பேர் வந்து சிறப்பிதமாக கட்டுரையெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு போன போட்டு கேட்டு இது உண்மையாக போய்யானு அறிவியல் அறிஞர்கள்ட்ட ஆய்வுகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? என்கிட்ட கேட்குறத விட அதை ஆய்வு பண்ணவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறத சரியாக இருக்கும். சரியா? ஒருத்தரோட ஒருத்தர் கை குலுக்குனீங்கன்னா சக்தி பரிமாற்றம் உண்டாகும். கோபமாக கை குலுக்குனீங்கன்னா கோப குணம் வரும். வக்கரமாக வந்து ரொம்ப கடுமையான குணம் இருந்துச்சுனாக்கா அப்போ அந்த கடுமையான குணம் உங்களுக்கு வந்துடும். அன்பாக கை குலுக்குனா அந்த கைகள் வசியமாகி நட்பு வசியம் உருவாயிரும். தூங்கும்போது கன்னத்திலேயோ தலையிலையோ இந்த உள்ளங்கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது தொந்தரவை கொடுக்கக்கூடிய தேவி மூதேவி உங்ககிட்ட குடிகொண்டு உங்களுக்கு பெரிய சிக்கனைகள் உருவாயிரும். இப்போ யோசனையெல்லாம் யோசிக்கும் போது இப்படிலாம் யோசிப்பாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க, அல்லது இப்படி இப்படி செய் இப்படி தடவுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று யோசிக்கிறோம்னு வச்சுங்களேன். யோசிக்கும் போது இப்படிலாம் யோசித்தோம் அப்படின்னாக்க ஞானம் பெருகும். ஏதாவது ஒரு ஏதோ ஒன்றை குறித்து நாம் நல்ல டீப்பாக யோசிக்கிறோம்னா ஓகே, கணத்தில் கழிச்சிட்டு தூங்கப்படாது, யோசிக்கலாம். யோசித்தாக்க அது ஞானம் பெருகும். ரொம்ப அற்புதமாக நீங்கள் வந்து நன்மைகள் அடைய முடியும். இப்போ சூரியன் இருக்குது, சூரிய உதயம்லாம் பாருங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் நம்ம பயிற்சியில். சூரியனுக்கு நேராக அப்படி கையை நீட்டி சூரியன்லேருந்து வரக்கூடிய ஆற்றல் மொத்தத்தையும் உள்ளங்கையை காண்பிச்சு அப்படியே வாங்கி அப்படியே தலையில் வச்சிங்க அப்படின்னாக்க அவ்வளோ ஆற்றல் பெருகிப்போம். நெஞ்சில் வச்சிங்கன்னா அதை விட ஆற்றல் வரும். உடம்பெல்லாம் நீங்கள் வைக்கலாம், சூரியன்லேருந்து அப்படி ஆற்றல் வாங்கி அப்படியே உடம்பெல்லாம் வைக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதான் சூரிய நமஸ்காரம்னு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அதை ஏதாவது ஒரு மதத்தோடு ரிலேட் பண்ணி நீங்கள் வாட்டுக்கு உட்காந்து கண்ட புத்தகத்தையும் படிச்சுப்பிட்டு எதாவது படிச்சுப்பிட்டு சாமியை கும்பிடாத அதை கும்பிடாத அது எதிரி இதுக்கு அது எதிரி அவனை வணங்காத இவனை வணங்காத ஐயோ சும்மா கண்ட பிலாசபியும் உட்காந்து படிச்சுப்பிட்டு நீங்கள் வாட்டுக்கு வெந்து வெதும்பி வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு நோவன் செத்து போகிறீங்க. எதுக்கு தேவையில்லாமல் கண்ட புத்தகத்தையும் படிச்சுட்டு கிடக்குறீங்க? மனுஷன் கையை தூக்கி பண்ணிட்டுனா எனர்ஜி வருது, எனர்ஜி தூக்கி தலை வச்சா ஒரு செகண்டில் உணரப்போகிறோம். ஆ என்னமோ உள்ளே வருதுப்பா, அது என்ன வருதோ தெரியலன்னு என்னமோ வருது பண்ணிட்டு போங்க, அவ்வளோதானே. நல்லா இருப்பீங்க, உடம்பு சூப்பராக இருக்கும், முடிஞ்சு வச்சு அனுபவிச்சுட்டு போகிறத விட்டுப்பட்டு அது இதுன்னு உட்காந்து எப்போத்தாலும் படிச்சுக்கிட்டே இருந்தாக்க புத்தகத்தை சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தால் படிச்சுக்கிட்டே அப்படியே ஜாக வேண்டியது தான், ஒன்றே அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணும். உள்ளங்கையில் எவ்வளோ சக்தி இருக்குது பாருங்கள். ஏன் உள்ளங்கையில் எவ்வளோ சக்தி இருக்குன்னா முப்பெரும் தேவியர் சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த இடம், மூன்று தேவியர்களும் இங்கே சம்பந்தப்படக்கூடிய இடம். இந்த மூன்று தேவிகள் சம்பந்தப்படக்கூடிய இந்த உள்ளங்கையில் பூமாதேவி இணைந்தால் பூமாதேவி பூமி உடல் சக்தியை உறிஞ்சி விடுவாள். உங்களுடைய சுபசக்தியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய சுபசக்தியை பூமி எடுத்துவிடும். புராணத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. மகாவிஷ்ணு வந்து மோதிரத்தை பூமியில் வச்சு வைகையை வந்து உற்பத்தி பண்ணார் அப்படின்னு சொல்லிடலாம். புராணத்தில் வரும் மோதிர விரல் இருக்குல்ல, அது பூமியோடு தொடர்பு இருக்கக்கூடியது. இந்த மோதிர விரல் வந்து பூமியோடு தொடர்பு இருக்குது. இதுதான் நிலவிரல். இப்படி பிடிச்சோம்னு வச்சுக்கலாம் சாப்பாடு செரிச்சு போவோம். ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க நல்லா செரிச்சு சரியாக இருக்கணும்னா இங்கே பாருங்கள், இப்படி விரலை மடக்கி இப்படி பிடிச்சாக்க செரிமான கோளாறு இருந்தால் சரியாக போயிடும். இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். சிறப்பாக ஏதாவது செரிமான கோளாறு இருந்தால் அப்படி பிடிங்க. சாதாரணமாக நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு செரிமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இயல்பாக சும்மா எப்போயாவது இப்படி பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா செரிமானம் நல்லாயிருக்கும், நல்லா சுகமாக இருக்கும். பிரச்சனை இருக்கிறவங்க மடக்கி பிடிங்க, மடக்கி பிடிச்சா செரிமானம் உடனே ஆகும். உடனே இப்போ உடனே ஆகும்னாக்கு நீங்கள் 15 இட்லி தின்னுபிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு எங்கே ஒன்றும் ஆகலை அப்படின்லாம் கேட்கப்படாது. என்ன முரட்டுத்தனமாக தீனியை தின்னுபிட்டு நல்லா பக்கெட் நிறையா கொட்டிப்பிட்டு பிரியாணியை தின்னுபிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு உடனே அது ஒரு 25 நிமிஷம் 45 நிமிஷம் வந்து இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும். இப்போ நான் சொல்லி கொடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க தெரியுமா? சில பேர் 5 கிலோ பிரியாணியை ஒன்றா தின்னுபிட்டு தான் தெந்தல் சொல்லியிருக்காரப்பா, பிடிச்சா சரிச்சிருமாப்பா 5 கிலோ தின்னு இதை பிடி செரிக்கும் அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்காரு செரிக்கும் அப்படின்ட்டு அதுக்காக திங்க ஆரம்பிச்சிடாதீங்க. தெய்வமே சும்மா ஒரு டிப்ஸ் ஒன்று சொன்னேன், இப்படி ஒரு இருக்கு ஒரு முறை இருக்குது அப்படின்னு. செரிமான கோளாறு என்றோ ஒரு நாள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அன்றைக்கு இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க. இந்த டெக்னிக் தெரியுது அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு ருசி பிறந்து நீங்கள் எப்போதும் சாப்பிட்டு கொண்டு இந்த முத்திரையை பிடிப்பதை நீங்கள் ஒரு முறையாக கொண்டு வந்துடாதீங்க சொல்லிட்டேன். ஆமாம், இங்கே பாருங்கள், ஒரு குருநாதனுடைய கை தலையில் பட்டுச்சு அப்படின்னா அது தீட்சை. அவருடைய உள்ளங்கை யார் தலையில் படுதோ அது தீட்சை. அனாவசியமாக அவர் எல்லா இடத்துலையும் கை வைக்கவும் மாட்டார். சில பேர் ஆசீர்வாதம்லாம் நீங்களே வந்து வாலண்டியர் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே சில பேர் அதெல்லாம் ஆசீர்வாதம்லாம் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா தலைக்கு தள்ளி கை வச்சுருவாங்க, இல்லை எப்படி இருந்துட்டு இப்படின்ட்டுருவாங்க, தலையெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக கை வச்சிட முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு ஷேரிங் ஆயிரும்ல, அதனால் அது அவங்க பண்ணவும் மாட்டாங்க, எல்லாருக்கும் அப்படி பண்ணவும் மாட்டாங்க. உள்ளங்கையில் தண்ணி விட்டு குடித்தா அது நோயை நீக்கிரும், அது மந்திர நீராக மாறும். உள்ளங்கையில் விட்டு குடித்தோம்னா அது மந்திர நீராக மாறும். அதனால தான் பெருமாள்களில் தீர்த்தம் உள்ளங்கையில் வாங்கி குடிக்கிறீங்க. தர்மம் செய்கிறது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தர்மம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சக்தி அவருக்கு போயிடும். அதனால தான் பாத்திரம் இருந்து பிச்சை இடுன்னு சொன்னாங்க. பாத்திரத்தில் பிச்சை போடணும், பாத்திரத்தில் போடணும் பிச்சை. நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு போடக்கூடாது,
அப்படி இப்படி 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 பிடிச்சி நீங்கள் சும்மா போட்டுறணும் அப்படியே, அவ்வளோதான். அதுதான் பாத்திரம் வந்து பிச்சைப்படுனாங்க. நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா கையில் வச்சுக்கிட்டு தரக்கூடாது, விரல் எடுத்து போட்டுடணும். இப்போ ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு அன்னமிட்ட கைன்னு சொல்லுவீங்களே, அன்னமிட்ட கை. எம்ஜிஆருடைய பாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னமிட்ட கைன்லாம் பாட்டெல்லாம் வரும். அது என்ன அன்னமிட்ட கைனா, ஒரு தாய் தன்னுடைய கையால் உள்ளங்கையால் என்ன பண்ணுவா, சாப்பாடு இப்படி இப்படி அள்ளி போடும்போது உள்ளங்கையில் சாப்பாடு இருக்கும்ல, கையால் தான் அள்ளி போடுவாங்க சாப்பாடு. இன்றைக்கும் சில கிராமங்களில் பார்த்துருக்கேன், பந்தி வைக்கும்போது தட்டு வச்சு போட மாட்டாங்க, கையில் எழுந்து சரி போடுவாங்க. அப்போ அவங்களுடைய பவர் என்ன ஆகும், எல்லாருக்குமே வரும். இந்த நிலாச்சோறு சாப்பிட்ருக்கீங்களா, உருண்டை உருட்டி சாப்பிட்ருக்கிறீங்களா நீங்கள்? இப்போ நாங்கள் வந்து இந்த அவல் லட்டு அவல் பாயசம்லாம் பண்ணோம்ல, கஸ்தூரி அம்மா ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ஒரு தடவை அந்த உணவில் வந்து எல்லோரையும் ஒன்றா உட்கார வச்சு, நம்ம வாயின்றிங் டீம் இருக்குது பாருங்கள், நாங்கள் ஒரு 20-25 பேர் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். அப்போ என்ன பண்ணாங்க, கஸ்தூரி அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் எல்லோரும் அவங்கள வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ உட்கார வச்சு என்ன பண்ணாங்க, அந்த உணவுகளை வந்து உருட்டி உருட்டி எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, எடுத்து கொடுத்தாங்க. எல்லா பிள்ளையும் ஒரு ஒரு பிள்ளையும் ஒரு ஒரு உருண்டையாக வாங்கி சாப்பிட்டுச்சு. இப்போ நான் கோயம்புத்தூர் நடந்த கதை சொல்கிறேன், நம்ம ஃபவுண்டேஷனில் இப்படி இப்போ ஒரு ஒரு வீட்லேயுமே வந்து நிலாச்சோறு, அப்புறம் வீட்டில் மாடியில் சாப்பிட்றது, அம்மா வந்து என்னைக்கு ஒரு நாளாவது நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கல்ல, அப்படி அனுபவிக்கலைன்னா பாவம், நீங்கள் என்னமோ தெரியல போங்க, அது என்ன தெரியல, இந்த வந்து இந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது, அப்படி அனுபவிக்கலன்னா இன்றைக்கியா சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி சமைச்ச உணவே சாப்பிடுங்க, இயற்கை உணவே சாப்பிடுங்க, ஏதோ ஒரு உணவை சாப்பிடுங்க. மொத்தம் என்ன பண்ணுங்கள், அந்த வீட்டினுடைய தாய் அந்த அம்மா கையால் சோத்தை உருட்டி உருட்டி, சாப்பாட்டை உருட்டி உருட்டி, உணவை உருட்டி உருட்டி அந்த கையால் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சக்தி கூடும். அந்த உணவுக்கு வந்து சக்தி கூடும். வெறுங்கையால் அன்னமிடக்கூடிய பழக்கம் தான் இருந்துச்சு. பாட்டியெல்லாம் என்ன பாட்டியெல்லாம் கொடுப்பாங்க, எனக்கெல்லாம் குழந்தை இல்லை, சின்ன பிள்ளைகளெல்லாம் அதெல்லாம் நிறைய பாட்டியெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவாங்க, எனக்கு இப்போ ஞாபகம் வருது, இப்போ உங்கள்கிட்ட சொல்ல சொல்ல எனக்கும் அதெல்லாம் தோணுது. அப்போது இப்போ தானே நம்ம இயற்கை உணவெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு முன்னாலாம் சமைச்ச உணவு சாப்பிட்டேன் தானே. அப்போ சமைச்ச உணவு சாப்பிட்ற காலத்திலலாம் இப்போ வீடுகளெல்லாம் இருக்கும்போது அந்த பழக்கம் இருக்கத்தானே செய்யும். உருண்டைச்சோறு இப்போ தான் சரியாக வருது, உருண்டைச்சோறுன்னு சொல்லுவாங்க, உருட்டி கையால் உருட்டி உருட்டி கொடுப்பாங்க. இது வந்து வெறுங்கையால் அன்னத்தை உருட்டி கொடுக்கும் பொழுது அவர்களுடைய தாயினுடைய சக்தி. அன்ன வெட்டியெல்லாம் இப்போ வந்தது, அது அந்நிய ஆட்களுக்கு தான் அன்ன வெட்டி. அன்ன வெட்டி வச்சு சோத்தை வெட்டி இப்போ தட்டில் சோறு போடுறது இருக்குல்ல, அது அன்ன வெட்டி அந்நியருக்கு தான், நமக்கு வீட்டில் உள்ள ஆளுகளுக்கு கிடையாது. ஸ்பூன் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள, ஸ்பூனில் கரண்டியில் சோறு போடுறீங்களா, அதெல்லாம் இப்போ. எவர்கையால் நீங்கள் உணவு வாங்கி சாப்பிடுகிறீர்களோ அவருக்கு நாம் துரோகம் செய்தால் அழிந்து போவோம். காரணம், உள்ளங்கை சக்திக்குரியது. அன்னம் இடும்போது உள்ளங்கையால் ஒருத்தர் அன்னத்தை எடுத்து நமக்கு பரிமாறினால் அன்னத்தில் சத்தியம் கலந்திருக்கும். அந்த உணவை எவர் ஒருவர் இட்டாரோ, எவர் ஒருவர் நமக்கு வழங்கினாரோ, அவருக்கு கட்டுப்பட்டவங்கள நம்ம மாறுறோம். அதனால தான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதேன்னு சொன்னாங்க. யார் வீட்டில் சாப்பிட்டியோ, உப்பு சாப்பிட்ட உங்கள் வீட்டு உப்பை சாப்பிட்ருக்கேன், உங்களுக்கு போய் துரோகம் பண்ணுவேனா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லை, அவங்களுடைய சக்தி நமக்கு வந்துடும். அவங்களுக்கு துரோகம் நம்ம பண்ணக்கூடாது. அதில் எச்சில் பரிமாற்றம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டா அப்படின்னா அவங்களுடைய எச்சில் பரிமாற்றம்னா தண்ணி குடிச்சிட்டு வச்சுருப்பாங்க, அவங்களுடைய வேர்வை, அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான அணுக்கள், அவங்க என்ன பாத்திரம் கழுவுனாலுமே அந்த குடும்பத்தினுடைய எச்சில், வேர்வை, ஸ்மெல்லு, அவங்களுடைய அந்த நாசி துவாரத்துலேருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே எல்லா பாத்திரத்துலையும் மிக்ஸ் ஆகிருக்கும், உணவு பண்ணுறதுலலாம் மிக்ஸ் ஆகி தானே இருக்கும். அதுக்கு பேர் எச்சில் பரிமாற்றம்னு பேர். நீங்கள் ஒரு டைமில் தண்ணி வாங்கி குடித்தா கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய குணம் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும், கொஞ்சம் வரத்தான் செய்யும். இதுக்கு பேர் எச்சில் பரிமாற்றம்னு சொல்லுவாங்க. ஒருவர் உங்களுக்கு உணவு இட்டால் அவர்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. அதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னமிட்ட வீட்டில் கண்ணக்கோள் சாட்டினால் மண்ணோடு மண்ணாக போவாய் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. அன்னமிட்ட வீட்டில் கண்ணக்கோள் சாட்டினால் மண்ணோடு மண்ணாக போவாய். அப்போ அந்த நமக்கு சாப்பாடு கொடுத்தவங்க வீட்டுக்கு நம்ம துரோகம் நினச்சோம்னா நம்ம மண்ணோடு மண்ணாக போயிடுவோம். அப்போ இந்த தாய்க்கு வந்து, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு வந்து சக்தி வந்து அதிகம். தன் பிள்ளைகளுக்கு அதிகமாக அன்னத்தை படைக்கக்கூடிய வாய்ப்பு அவளுக்குத்தான் இருக்குது. தலையில் கை வச்சு அடிக்கடி தலை கோதி விடுவாங்க. அந்த 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 பக்குவ நிலைமையோ ஒரு மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்து தூங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உள்ளங்கை பக்குவம் அந்த தாய்க்கு தான் இருக்குது. இப்போ ஒரு அம்மா வந்து மகனை வந்து சபிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ ஈஸியாக சபிச்சிட மாட்டாங்க. அப்படி சபிச்சாங்கன்னா அப்படி பழிச்சு போயிடும். அவ்வளோ ஈஸியாக தாய் ஒருத்தனும் ஒரு மகனையோ மகளையோ அது வந்து ரொம்ப சாபம் கொடுத்துட மாட்டாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா பழிச்சு போயிடும். என்னது, அவ்வளவு முக்கியத்துவம் அந்த தாய்க்கு இருக்குது, அவ்வளவு எனர்ஜி ஓட்டம் வந்து. அதனால் இந்த உள்ளங்கைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கக்கூடிய உள்ளங்கை பூமியில் பட்டுச்சுன்னா அனைத்தும் பறி போயிடும். ஏன் அப்படின்னா, இந்த உடம்பு பிறந்து வளர்ந்து வந்ததே இந்த பூமியால் தான். நம்மளை சுமக்கிறதும் இந்த பூமி தான். நம்ம சக்தியை உறிஞ்சக்கூடிய எல்லா உரிமையும் இந்த பூமாதேவிக்கு உண்டு. இந்த பூமாதேவிக்கு அந்த உரிமை இருக்குது.
அதனால் உங்களுடைய சக்தியை கொடுத்த இடத்துக்கே திரும்ப கொண்டு நீங்கள் கொடுத்துடாதீங்க. சரியா? கொடுத்ததை நம்ம பெற்றதை தக்க வச்சுக்கிறணும், தக்க வச்சுக்கிறணும். பூமியில் உள்ளங்கையை நீங்கள் பதியும் பொழுது உங்களிடமிருந்து சக்திகள் வெளியேறிவிடும். உங்களிடமிருந்து வெளியேறக்கூடிய சக்திகள் மங்களகரமான சக்திகளே. காரணம், பூமாதேவிக்கும் இந்த மங்கள சக்திங்கிற மகாலட்சுமிக்கும் நெருங்கிய உறவு உண்டு. அதுவே காரணம். மகாலட்சுமியை பொருந்தி அந்த மங்கள சக்தி உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கிறது. அந்த மங்கள சக்தி பூமாதேவிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலே அவர் எடுத்து விடுவார். ரொம்ப சிறப்பான முறையில் எது எதுக்கு இவ்வளோ விரிவாக நான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்ககிட்டயே ஆரோக்கியம் இருக்குது இந்த உள்ளங்கை. இந்த உள்ளங்கையே கொஞ்ச நேரம் வச்சு இப்படி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு உயிராற்றல் எனர்ஜி இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு வெப்ப அலைகளாக அங்கே தெரியும். அந்த பவர் உங்களுக்கு தெரியும். நடுவில் வந்து உங்களுடைய உயிரை நீங்கள் பார்க்க முடியாது, இல்லை உங்களுடைய உயிர் ஆற்றலை நீங்கள் இப்போ உணரலாம். நடுவில் பிறகு ஏதோ சக்தி இருக்கும். நிறம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கணும், கையை வச்சுக்கிட்டு நிரம்பிட்டு செய்ய ஆரம்பிச்சு செய்ய 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 மெதுவாக மெதுவாக, ரொம்ப வேகமெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா மெதுவாக அப்படி கை வச்சுட்டு பண்ணிங்கன்னா நடுவில் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி கான்சக்தி இருக்கும் பாருங்களேன். கையில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு இப்போ இந்த கான்சக்தி உணர முடியும். நீங்கள் அந்த அந்த ரொம்ப ஒரு அந்த ஒரு பவர் இருக்கும். அந்த நடுவில் வந்து ஒரு கான்சக்தி இருக்கும். இந்த உடம்பை சுற்றியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த கையில் எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது உணருங்க, உடனே நீங்கள் உணர முடியுங்கிறதுக்காக சொன்னேன். உங்களுடைய செல்வ வளத்தை நீங்கள் பாதுகாக்கணும், வளமோடு நீங்கள் வாழணும். அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு இவ்வளோ முக்கியமாக இந்த விஷயத்தை நான் எடுத்து சொன்னது. இப்போது ஒரு ஒரு பாரம்பரிய பழக்கத்தையுமே நீங்கள் மறந்து போயிட்டீங்க. அதெல்லாம் மீட்டெடுத்து திரும்பவும் நீங்கள் வாழணும். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, அந்த காலத்திலே அப்படி வாழ்கிறதா, அந்த காலத்தில் உள்ள மாதிரியே வாழ்கிறதா, அந்த காலத்தில் உள்ள மாதிரியே வாழ்கிறதா, இப்படி வாழ்கிறதா, அப்படி வாழ்கிறதாம்பாங்க. இந்த காலத்தில் தான் சாத்தியமாம்பாங்க. அந்த வார்த்தையை விட்டுவிட்டு இந்த காலத்தில் சாத்தியப்படுத்த பாருங்கன்னு சொல்கிறேன். இந்த காலத்தில் இந்த நேரத்தில் உடனுக்குடனே சாத்தியப்படுத்த பாருங்க. சாத்தியப்படுத்தினா நீங்கள் ரொம்ப சுபிட்சமாக அற்புதமாக நீங்கள் மிகச்சிறப்பாக வாழ முடியும், அற்புதமாக நீங்கள் இருக்க முடியும், நன்மைகள் நீங்கள் அடைய முடியும். மிகச்சிறந்த நன்மைகள் அடைஞ்சு நல்லா இருக்கணும். நீங்கள் நம்மளுடைய பயிற்சிகள் தினசரி 7 மணிக்கு ஆன்லைன் மூலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு பயிற்சிகளையும் வந்து கலந்துக்கிட்டு மிகச்சிறப்பாக அற்புதங்களை நீங்கள் அடையணும்.